ஹே காய்ஸ் நம்ம இந்த உலகத்துல எங்க இருந்தாலுமே ஒருத்தர் நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான் பிக் பாஸ் கேமரா மாதிரி அவன் கண்ணு நம்ம மேலே இருந்துகிட்டு இருக்கணும் சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமா நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை வழி நடத்தவும் ஏதாவது ஆபத்து வந்தா அதுல இருந்து நம்மளை காப்பாத்தவும் இந்த பிரபஞ்சம் நமக்கு வழி காட்டிக்கிட்டே தான் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட அறிகுறிய நம்ம கவனிச்சா நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நம்மளால சுலபமா அடைய முடியும் அது மட்டும் இல்லாம உங்களை நிறைய ஆபத்துல இருந்து காப்பாத்தவும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசும்போது அதை நீங்க காது கொடுத்து கேட்கணும் என்ன பிரபஞ்சம் பேசுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேச நிறைய வழிகள் இருக்கு ஆனா அது எதையுமே நம்ம ஆழ்ந்து கவனிச்சா மட்டும்தான் அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் பெரும்பாலும் இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட ராத்திரி நேரங்கள்ல தான் பேச ட்ரை பண்ணும் அதுவும் பிரம்மமூர்த்த நேரம்னு சொல்லுவாங்களே அதிகாலை மூணு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த நேரத்துல தான் மோஸ்ட்லி இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணும் ஒருவேளை உங்களுக்கு நடுராத்திரியிலேயோ இல்ல அதிகாலையிலயோ மொழிப்பு வந்தா அய்யோ இது பேய் வர நேரமாச்சேன்னு பயப்பட வேண்டாம் இந்த பிரபஞ்சமே உங்ககிட்ட பேசதான் உங்களை எழுப்பு இருக்கு பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன பேசுதுன்னு அமைதியா கேளுங்க பிரபஞ்சம் ஏன் ராத்திரி நேரத்துல என்ன எழுப்பி பேசணும் பேசுறதா இருந்தா பகல்லே பேசிருக்கலாமே நினைக்கலாம் ஆனா பிரபஞ்சம் நைட்ல நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கணுமா இந்த பதிவை பண்ணாம கேளுங்க மேபி இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கூட பேச ட்ரை பண்ணலாம் கவனமா கேளுங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல இமெயில் ஐடியா கிளிக் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தினால தான் இருக்கோம் நம்ம ஒவ்வொருத்தங்களையும் கட்டுப்படுத்துறது நமக்கு நமக்கு சரி சரி வேற ஏதாவது ஆபத்தை நோக்கி இருந்தாலும் முன்னாடியே இந்த பிரபஞ்சம் சொல்லிடும் கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ற மாதிரி நிறைய நேரங்கள்ல பிரபஞ்சம் நமக்கு சிக்னல்ஸ் கொடுக்கும் பொதுவா பிரபஞ்சம் மனிதர்கள் கூட பேசக்கூடிய நேரம்னு பார்த்தா அது அதிகாலை நேரம் இல்ல மிட் தான் இதுக்கு நிறைய ரீசன்ஸும் இருக்கு ஏபிள் டு மைண்ட் நைட்டு வரைக்கும் ஒரே சத்தம் இறைச்சல்னு தான் இந்த உலகமே இங்கிட்டு இருக்கும் எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் கூட்டமா நடந்து போய்கிட்டே இருக்கிறது இல்ல வண்டி கார்னு அதில் இருக்கிறது அதில் வரக்கூடிய சத்தம்னு இறைச்சலா தான் இருக்கும் நாமளும் வேற வழி இல்லாம அதே சத்தத்தோட நாள் முழுக்க பயணிக்க வேண்டியதா இருக்கு நம்மள சுத்தி இருக்க இடம் மட்டும் இல்ல நம்ம மைண்ட் கூட அதே மாதிரி தான் காலையில இருந்து நம்ம நைட்டு தூங்குற வரைக்குமே ஏதாவது பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஆஃபீஸ் போகணும் அங்கே போய் எல்லா வேலையும் பார்க்கணும் அங்கே எவன் என்ன பேசினாலும் அதுக்கு பதில் சொல்லணும் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்து வேற வேலைகள் இருந்தால் அதை பண்ணணும்னு ஓயாமல் நம்ம மைண்டு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம மைண்டு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம்னா அது மிட் தான் அந்த நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடம் கூட அமைதியாக இருக்கும் அதனால இந்த பிரபஞ்சத்தினால ஈஸியாக நம்ம மைண்டு மூலமாக நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் என்னதான் நம்ம உடல் அந்த நேரத்தில் தூங்கிட்டு நம்ம ஆழ் மனசு அந்த நேரத்தில் முடிச்சுட்டு தான் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஆசைகளை வச்சிருந்தாலும் சரி இல்ல நமக்கு குழப்பமாக ஏதாவது சுச்சுவேஷன் இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமா தூக்கத்துல கிடைக்கும் அதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சம் தான் பிரபஞ்சம் சில நேரங்கள்ல நமக்கு நடக்கக்கூடிய ஆபத்தை நைட்ல வரக்கூடிய கனவுகள் மூலமா கூட வெளிப்படுத்தும் எனக்கு கூட அப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது பிரேக் இல்லாம ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி நைட்டு கனவு வந்தது அப்ப நான் திடீர்னு கண்ணு முடிச்சு பார்த்தேன் அப்பாடா வெறும் கனவு தானா அப்படின்னு நல்ல வேலைன்னு சொல்லிட்டு காலையில எழுந்ததும் முதல் வேலையா பிரேக்க செக் பண்ணணும் வண்டியில அப்படின்னு நினைச்சிட்டு தூங்கிட்டேன் மார்னிங் பிரேக் செக் பண்ணும்போது தான் தெரியுது பிரேக் நிஜமாவே கட் ஆயிருக்குன்னு நான் ஒரு வேலை அப்படியே பிரேக் கட்டான வண்டி எடுத்துட்டு ஆஃபீஸ் போயிருந்தா ஆக்சிடென்ட் ஆகிருக்க வாய்ப்பு அதிகம் நல்ல வேலை நைட்டு வந்த கனவு தான் நம்மள வண்டியை செக் பண்ண வச்சதுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் பட் இந்த மாதிரி சில கனவுகள் நமக்கு கோ இன்சுடன்ஸா வர்றது கிடையாது நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி கனவுகள் நமக்கு வரக்கூடிய ஆபத்தை நமக்கு தெரியப்படுத்த பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய அறிகுறிகளாக கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நைட்டு நேரத்துல உங்களுக்கு கனவுகள் வந்தா அதை ஜஸ்ட் ஒரு டைம் யோசிச்சு பாருங்க நிறைய மக்கள் அவங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை தினமும் நோட் பண்ணி கூட வைப்பாங்க இது மூலமா பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய விஷயத்தை எளிமையா கண்டுபிடிச்சுக்க முடியும் சோ இனியும் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை சாதாரணமா நினைக்காம ஜஸ்ட் அதை யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையை சேவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட அதுல இருக்கலாம் இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பல பொருட்கள் நைட்டு தூங்கும் போது கிடைச்ச ஐடியாஸ் தான் மிகப்பெரிய சயின்டிஸ்டான நிகோலா டெஸ்லா கூட அவர் கண்டுபிடிச்ச பல பொருட்களை முதல்ல தன்னோட கனவுல தான் பார்த்ததா சொல்றாரு நைட்டு நேரத்துல பிரபஞ்சம் நம்ம கூட பேச முயற்சி பண்றதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தா அப்போதான் நம்ம மூளை அமைதியா இருக்கும் மூளையில் இருக்கக்கூடிய வேவ்ஸ்னால அப்போதான் ஆக்சஸ் பண்ண முடியும் நம்ம சுயநினைவு இல்லாத தான் பிரபஞ்சத்து கூட நம்ம கனெக்ட் ஆகி இருப்போம் நம்ம சுயநினைவு இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம்னா அது ராத்திரி தூங்கக்கூடிய நேரம் தான் பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேச ராத்திரி நேரத்தை சூஸ் பண்ணுது அடுத்து நம்பர் டூ எனர்ஜி வேவ்ஸ் கேன் டிராவல் ஈஸிலி நைட்டு நேரத்துல பெரும்பாலும் மக்கள் தூங்குறதுனால நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இடம் ரொம்ப அமைதியா இருக்கும் அமைதியா இருக்கக்கூடிய ரூம்ல எப்படி ஒரு சின்ன பின்ன கீழே போட்டா கூட அது பெரிய சத்தமா நமக்கு கேட்குமோ அதே மாதிரி தான் நம்ம மைண்டும் பிரபஞ்சத்தில இருந்து வரக்கூடிய ஒரு ரெண்டு மணி மூணு மணி அந்த மாதிரி நேரங்கள்ல ஜஸ்ட் வெளியே நின்று பாருங்க உலகமே அமைதியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் மனசு முழுக்க லேசா இருக்க மாதிரி ஃபீல் உங்களுக்கு இருக்கும் அப்படியே ஜஸ்ட் மேலே பாத்தீங்கன்னா அந்த வானத்துல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் மூன் எல்லாமே நீங்க தனியா இல்ல உங்க கூட இந்த பிரபஞ்சமே இருக்குன்னு உங்களுக்கு உணர்த்தும் அப்படி அவ்வளவு அமைதியா இருக்கக்கூடிய அந்த தான் பிரபஞ்சமும் நம்ம கிட்ட பேச பயன்படுத்திக்கும் அப்பதான் யூனிவர்ஸ்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி வேவ்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உங்க ஆழ் மனசை ரீச் பண்ண முடியும் அதனாலதான் அதிகாலை நேரத்துல பிரம்ம மூர்த்த நேரத்துல எழுந்து அந்த காலங்களில் பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படி பூஜைகளை பண்ணும்போது பிரபஞ்சத்தோட எனர்ஜியை நம்மளால ஈஸியா உணர முடியும் அந்த நேரத்துல நம்ம மைண்டோட வேவ்ஸ் கூட ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கும் எந்த விஷயத்துக்காகவும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கும் அந்த நேரத்துல பிரபஞ்சத்துல இருந்து வெளியாக கூடிய நம்மளால சுலபமா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சோ இதனாலையும் நம்ம கிட்ட பேச பிரபஞ்சம் ராத்திரி நேரத்தை சூஸ் பண்ணும் இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் பிரபஞ்சம் உங்களை ராத்திரி நேரத்துல எழுப்போம் நீங்க முழிக்க கூடிய நேரத்தை வச்சு பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் நீங்க ஒரு வேலை சீக்கிரமா தூங்கிட்டு நைட்டு பதினோரு மணிக்குள்ள முழிக்கிறீங்கன்னா அது நீங்க டயர்டா இருக்கீங்க உங்க மைண்டுக்கும் உங்க உடலுக்கும் கண்டிப்பா ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய அறிகுறி தான் நீங்க ஏதாவது கவலைகள்ல இருக்கலாம் இல்ல ஏதாவது ஏமாற்றத்தை கூட சந்திச்சிருக்கலாம் உங்கள் கவலைகள் என்னவா இருந்தாலும் சரி அதை தீர்க்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்குன்னு உணர்த்தக்கூடிய அறிகுறி தான் அது இந்த மாதிரி நீங்கள் முழிக்கிறீங்கன்னா நீங்கள் தனியாக இல்லை பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக இருக்கு நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸை கண்டிப்பாக பிரபஞ்சம் சரி பண்ணும்னு முழுமையாக நம்புங்க அந்த நேரத்தில் முழிப்பு வந்த அப்புறமா திருப்பி உங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்தா மெடிடேஷன் இல்லை ப்ரீதிங் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணலாம் அது உங்களுக்கு திரும்ப தூங்க உதவியாக இருக்கும் நம்ம அழுதுட்டு இருக்கும்போது எப்படி நம்ம அம்மா நம்மளை சமாதானப்படுத்துவாங்களோ அப்படி சமாதானப்படுத்துதான் இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களை முழிக்க வைக்கும் ஸோ யூனிவர்ஸை முழுமையா நம்புங்க உங்களை பிரபஞ்சம் வழிநடத்தி நடத்தி கூட்டிட்டு போகும்னு நம்பி தூங்குங்க அடுத்து பன்னெண்டு மணில இருந்து மூணு மணிக்குள்ள நீங்க அடிக்கடி முழிக்கிறீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை ஹீல் பண்ண ட்ரை பண்ணதுன்னு அர்த்தம் உங்களுக்கு எமோஷனலா ஏதாவது டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம் லைக் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டிருக்கலாம் இல்ல உங்க லவர் கூட பிரேக்அப் ஆகிருக்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னு பிரபஞ்சம் உங்களை ஹீல் பண்ண இந்த நேரத்தை பெரும்பாலும் பயன்படுத்தும் இந்த நேரத்துல நீங்க முழிக்கிறீங்கன்னா இது ஆவிகள் நடமாடக்கூடிய நேரமாச்சேன்னு பயப்பட வேண்டாம் ஜஸ்ட் அமைதியா யூனிவர்ஸ உங்களை ஹீல் பண்ண விடுங்க அந்த நேரத்துலதான் உங்களை யூனிவர்ஸ் குணப்படுத்தி புது வாழ்க்கைக்காக தயார்படுத்திக்கிட்டு இருக்கும் அதிகாலை மூணு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள உங்களுக்கு முழிப்பு வருதுன்னா நீங்க ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு குழப்பமா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான சொல்யூஷன்ஸ பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்த ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம் இது பிரம்ம மூர்த்த நேரம் தான் இந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு முழிப்பு இல்ல கனவுகள் ஏதாவது வருதுன்னா அதை கவனமாக நோட் பண்ணுங்க உங்க இலக்குகளுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு தேவையான வழிமுறைகளை உணர்த்ததான் பிரபஞ்சம் இந்த பிரம்மமூர்த்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்தும் ஸோ நீங்க உங்க வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க அதுக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்லைனா கூட அத பிரபஞ்சம் இந்த மாதிரி பிரம்மமூர்த்த நேரத்தை சூஸ் பண்ணிதான் உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணும் ஸோ இந்த நேரத்தை வீணாக்காம உங்க வாழ்க்கையோட வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச ராத்திரி நேரத்தை தான் முழுமையா ஸோ சோ நீங்க நேரத்துல முழிக்கிறீங்க இல்ல ராத்திரி நேரத்துல உங்களுக்கு ஏதாவது கனவுகள் வருதுன்னா அதை கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரபஞ்சம் இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே தான் நினைக்கும் நம்ம என்ன விஷயங்கள ஆசைப்பட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலுமே அதை இந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி கொடுக்கும் நம்ம ஏதாவது குழப்பமான நிலைமையில இருந்தாலும் பிரபஞ்சம் நம்மளை தெளிவுபடுத்த முயற்சி பண்ணும் பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேச ட்ரை பண்றது எல்லாமே எனர்ஜி வேவ்ஸ் மூலமா தான் பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே நம்ம மூளைய எனர்ஜி வேவ்ஸா தான் வந்து அடையும் அதனாலதான் நைட்டு நேரத்துல அமைதியா இருக்கிறதுனால அந்த நேரத்துல பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய பிரீக்வன்சீஸ் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சோ பிரபஞ்சம் ஏன் ராத்திரி நேரத்தை நம்ம கிட்ட பேச பயன்படுத்துதுன்னு இந்த பதிவுல நம்ம பார்த்தோம் இத பத்தி எனக்கே கூட ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் நடந்திருக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அவங்க பாத்துட்டு இருந்த ஜாப் பிடிக்காம எப்படா வேலையை விடுவோன்னு வேண்டா வெறுப்பா வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் ஏன் வேண்டா வெறுப்பா போயிட்டு இருக்க ஜாலியா வேலையை விட்டுற வேண்டியதானன்னு கேட்டேன் வேலையை விட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது எனக்கு நான் இப்போ பார்க்குற வேலையை விட பெட்டரா ஒரு வேலை கிடைச்சா மாறிப்பேன் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு சொன்னாங்க நானும் அதை கேட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்களை பாக்கும்போது ஆளே சுத்தமா மாறிட்டாங்க ஏ எப்படா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஃப்ரீ ஹேரு காஸ்ட்லி காரு சன்கிளாஸ்ன்னு பார்க்கவே ஆள் டோட்டலா மாறி இருந்தாங்க அப்ப அவங்க கிட்ட நான் பேசினேன் நினைச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிருச்சு போல காங்கிராச்சுன்னு சொன்னேன் எப்படி இவ்வளோ சீக்கிரமா ஒரு புது வேலையை கண்டுபிடிச்சுங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என் கனவுல இந்த கம்பெனில நான் வேலை பார்க்குற மாதிரி வந்தது அதனால அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் எனக்கு பிடிச்ச மாதிரியே வேலியும் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க இதை கேட்டதும் தான் எனக்கு புரிஞ்சது பிரபஞ்சம் நம்ம தேடிக்கிட்டு இருக்க வாய்ப்புகளை நைட்டு நேரத்துல கனவுகளா கூட உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நடந்திருக்கா பிரபஞ்சம் உங்ககிட்ட ஃபீல் பண்ணிருக்கீங்களா உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞாபகம் இருக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் பியாண்ட்ரி அப்புறம் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அழுத்திருங்க நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி